அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஓரறிவு உள்ள உயிரினம் முதல் ஆறறிவு உள்ள மனிதன் வரை தான் என்ற ஆணவமும் அகம்பாவமும் இருந்தால் அது அவர்களையே அழித்துவிடும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். ஒரு முத்து மதிப்பு மிக்கதாக இருந்தால் அதனுடைய விலை மதிப்பற்றது என்று சொல்லுவார்கள். முத்துக்கள் சிப்பி புழுக்களில் விளைகின்றன. புழுக்கள் சிப்பிக்குள் வசிக்கும். அவை சமுத்திரத்தின் அடியில் கிடக்கும். அப்படிப்பட்ட சிப்பி புழு ஒன்றின் கதைதான் இது. இந்த புழு தன்னிடம் தானே பெரும் மகிழ்வு கொண்டிருந்தது. உலகத்திலேயே தான் தான் அதி முக்கியமான ஜீவன் என அது நம்பியது. உண்மைதான், பட்டுப்புழுவும் பயனுள்ளதே. ஆனால் பட்டு முத்துகளைப் போல அதிக விலை பெற்று தருவதில்லை. எனவே தன்னை பற்றி உயர்வாக எண்ணுவது தகும் என்று சிப்பி புழு கருதியது. ஒரு நாள் கடலில் பெரும் புயல் வீசியது. அலைகள் உயரமாய் வீசிக்கொண்டு விரியோடி இருந்தன. இயற்கையே பயங்கரமாக தோன்றியது. அதனால் நமது சிப்பி புழு மென்மையான தன் கூட்டை மூடிக்கொண்டு கடலில் கரையோரமாக உறுதியாக கிடந்தது. முயன்று பாதுகாப்புக்காக கரைக்கு போவது தன் தகுதிக்கு கீழானது என்று அது எண்ணியது. அலைகள் வலிதாக இருந்ததால் அதனுடைய தீர்மானத்துக்கு மாறாக புழுவும் அதன் சிப்பியும் வாரி எடுக்கப்பட்டு கரை மீது எறியப்பட்டன. திறந்த கடற்கரையில் தான் இருப்பதைக் கண்ட புழு எச்சரிக்கையாக தன் சிப்பி மூடியை உயர்த்தியது. இடுக்கு வழியே உலகை பார்த்தது. அப்படி அது பார்க்கும்போதே மற்றொரு பெரிய அலை அதை தூக்கி மேலும் தள்ளி மணலில் வீசி எறிந்தது. இப்போது உண்மையிலேயே கலவரமான நிலைமைதான். அலைகள் அதன் மேலே புரண்டன, அதை உருட்டி புரட்டின. ஆயினும் அதை மறுபடியும் கடலுக்குள் இழுக்க போதிய பலம் அவற்றில் எதற்குமே இல்லை. அப்பாவி சிப்பி புழு அந்த இடத்திலேயே கடந்தது. கடலுக்குள் திரும்பி போக வழியே இல்லை. அது மிகவும் கோபம் கொண்டது. கரை அருகில் ஒரு சிறிய மரம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு காகம் நெடுநேரமாக இருந்து சிப்பி புழு படும் பாட்டை கவனித்தது. முடிவில் அது கீழே வந்தது. தனது அழகால் சிப்பி மீது தட்டி, யாரது உள்ளே, கதவை திற என்று அதட்டலாக கூறியது. சிப்பி புழு அதை கேட்டு அதிருப்தி அடைந்தது. யாரோ மோசமான களிசட என்னை தொந்தரவு செய்து என்று அது தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது. பிறகு யாரது என்று கத்தியது. நான் களிசட இல்லை, நான் ஒரு காகம், அதிலும் புத்திசாலி காகம். கதவை திறந்து வெளியே வா என்றது. நான் ஏன் வெளியே வர வேண்டும் என்றது சிப்பி புழு. சும்மா பேசி மகிழ, அவ்வளவுதான் என்று காகம் மென்மையாக சொன்னது. எனக்கு பேச நேரமில்லை, நான் வெளியே வரவும் இல்லை என்றது சிப்பி புழு. நல்லது, ரொம்ப சரி, ஆனா அங்கே உள்ள நீ என்னதான் பண்ற என்று கேட்டது காகம். நான் முத்து உண்டாக்குவதில் கருத்தாக இருக்கிறேன். மேலும் உன்னை போன்ற அசிங்கமான அழகற்ற ஒரு ஜந்துவுடன் நான் ஏன் பேச வேண்டும் என்று சிப்பி புழு மிடுக்காக கூறியது. ஓஹோ, இந்த புழுவிற்கு தான் எவ்வளவு கர்வம் என்று மனதிற்குள்ளே சிரித்தது காகம். என் அருமை நண்பனே, நான் விரும்பியதெல்லாம் கடலின் அமைப்பு அளவு பற்றிய சில கேள்விகளை உன்னிடம் கேட்கலாம் என்பதுதான். இந்த பரந்த உலகம் பற்றிய சில விஷயங்களை உன்னிடம் சொல்லவும் விரும்புகிறேன் என்றது காகம். இதெல்லாம் என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டது சிப்பி புழு. ஏனென்றால் எனக்கு அறிவியலில் அதிக ஆர்வம். நான் ஒரு பல்கலைக்கழகத்தின் கூரை மேல் வசிக்கிறேன். அறிவியல் பேராசிரியரின் சொற்பொழிவுகளை கேட்கிறேன். அதனால் அறிவியலில் எனக்கு விருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் கடல் பற்றியும் அங்கு நடப்பது குறித்தும் கேட்டறிய விரும்புகிறேன். சரி, புறா முட்டைகள் குருவி முட்டைகள் எல்லாம் அங்கு உள்ளனவா என்று கேட்டது காகம். என்ன பிதற்றுகிறாய் என்று வெடுக்கென பேசியது சிப்பி புழு. புறாக்களும் குருவிகளும் கடலில் எப்படி இருக்கும் என்றது. அதைத்தானே நான் உன்னிடம் கேட்டறிய விரும்பினேன் என்றது காகம். மடத்தனமான கேள்விகளை என்னிடம் கேட்காதே என்றது சிப்பி புழு. கடலில் என்னை போல் லட்சக்கணக்கான சிப்பிகள் இருக்கின்றன. ஆனால் அனைத்திலும் நானே பெரியவன். அதனால்தான் மற்ற சிப்பிகளுடன் நான் பேசுவதில்லை. ஆயிரம் ஆயிரம் வகையான வர்ண மீன்கள் இருக்கின்றன. பல்லாயிரம் வகையான செடிகள் இருக்கின்றன. அவ்வளவுதான். ஆனால் உன்னை போன்ற முட்டாள்தனமான அசட்டு பிராணிகள் எல்லாம் அங்கு கீழே இல்லை என்றது புழு. அதனை கேட்டு காகம் சிரித்தது. நீ என்னை முட்டாள் என்று சொல்வதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உண்மையில் நான் முட்டாள் இல்லை. நான் ஒரு காகம், அதிலும் புத்திசாலி காகம்.
ஆனால் நண்பனே, நீ இதையெல்லாம் உன் சிறிய பொந்துக்குள் இருந்தபடியே சொல்கிறாயே, நீ ஏன் வெளியே வரக்கூடாது? உனக்கு நல்ல பண்பு கிடையாதா? என்னுடன் நெருக்கமாக பேசுவதற்கு உனக்கு என்ன பயம்? நீ என் நண்பன்தான். நீ பேசுவதை பார்த்தால் இந்த கடலுக்கே நீதான் அரசன் போல அல்லவா தெரிகிறது என்றது காகம். அப்படியே வைத்து கொள்ளேன், நான் தான் முத்துகளை உண்டாக்குகிறேன், அது கடலுக்கு கீர்த்தியை சேர்க்கிறது, எல்லாம் என்னால்தான் என்றது சிப்பிப்புழு. காகம் குறும் சிரிப்புடன் சொன்னது, அப்படியானால் நான் அவசியம் பார்க்க வேண்டும், இப்படி ஒரு அற்புதமான பொருளை நான் பார்த்ததே இல்லையே என்றது. நான் பொருள் இல்லை, நான் சிப்பிப்புழு, முத்துகளை உண்டாக்குபவன் என்றது. நல்லது நல்லது, மாட்சிமை மிக்கவரே, தயவு பண்ணி வெளியே வந்து உம்மை காணும் வாய்ப்பை எனக்கு அளிக்க மாட்டீரா என்று காகம் நகைச்சுவையுடன் கூறியது. இல்லை, மாட்டேன், நான் கதவை திறக்க முடியாது, எனக்கு அதிக வேலை இருக்கிறது என்றது சிப்பிப்புழு. நீ உன் முத்தை பிறகு செய்யலாம், இப்போது கதவை திற, நான் எளிய சாதாரணமான காகம், உன்னை போன்ற முக்கிய நபரை முத்து செய்யக்கூடியவரை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், நான் முத்தையும் பார்க்க வேண்டும், எனது வாழ்வில் இதுவரை நான் ஒரு முத்தை கூட கண்டதில்லை என்றது காகம். நான் தான் சொல்லிவிட்டேனே, நான் திறக்க மாட்டேன் என்று. நீ பெரிய புத்திசாலி என்று நீ நினைத்தால் நீயே ஏன் அதை திறக்கக்கூடாது என்றது சிப்பிப்புழு. சிப்பிப்புழு எப்படி இவ்வளவு தைரியமாக முடிந்தால் நீ திறந்து கொள் என்று கூறியது என்றால், தன் சிப்பியின் மூடியை காகம் ஒருபோதும் திறக்க இயலாது என்று அது உறுதியாக நம்பியது. ஆனால் இப்போது காகம் கோபம் கொண்டது. நல்லது, அதுதான் உன் விருப்பம் என்றால் நான் செய்து காட்டுவேன், நடப்பது உனக்கு பிடிக்காது போனால் என்னை குறை கூறாதே. காகம் சிப்பியை தன் அலகில் கவ்விக்கொண்டு மேலே மேலே பறந்து சென்றது. ஒரு பாறை அடுக்கை அடைந்து மிக உயரே பறந்தபடி அது சிப்பியை பாறைக்கு நேராக போட்டது. சிப்பி தூள் தூளாக சிதறியது. காகம் அதன் பின்னே பாய்ந்தது. சிப்பி புழுவை அலகில் கொத்தியது, ஒரே விழுங்கில் முழுங்கி தீர்த்தது. பிறகு காகம் முத்தை பார்த்தது. முத்து அதனிடமிருந்து விலகி உருண்டோடி கொண்டிருந்தது. விலையில்லாத அந்த முத்து ஒரு சாண குவியலில் போய் விழுந்தது. பின்னர் காகம் மேலெழுந்து வானத்தில் உயர்ந்து மகிழ்வுடன் கத்தியவாறே பறந்தது. இந்த கதையில் வருவது போல, ஒருவனிடம் எவ்வளவு பணம் சொத்து என்று இருந்தாலும், ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலும், ஒருவன் எவ்வளவு திறமை மிக்கவனாக இருந்தாலும், அவனிடம் அடக்கம் இருந்தால் மட்டுமே அவைகளால் அவனுக்கு சிறப்பு உண்டாகும், நன்மை உண்டாகும். மாறாக, எல்லாம் இருக்கிறது, நான் தான் பெரியவன், என்னை விட வேறு யாரும் இல்லை என்று ஆணவமாகவோ அகம்பாகமாகவோ இருந்தால் அது அவனுக்கு அழிவையே தரும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.